ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் எஸ்ஆர்பி கேனல்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பி அப்டேட் தான். நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம அதில் கேட்டிருந்தாங்க லோ பட்ஜெட் பப்பிஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஏற்கனவே ஒரு பப்பி போட்டிருக்கோம் 7000 ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பிஸ். இப்போ அதை விடையும் கம்மியான ரேட்டில் பப்பிஸ் இருக்குது, ஸோ அதனால தான் அப்டேட் பண்ணுறேன். எங்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸில் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பிஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹெவி சைஸ் புஷ்கோட் பப்பி. இப்போ நம்ம லோ பட்ஜெட்டில் போடுறதுனால குவாலிட்டி காம்ப்ரமைஸ் அந்த மாதிரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், குட்டியை பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குதுன்னு, ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி புஷ்கோட்டு நல்ல குவாலிட்டியான பப்பீஸு. பப்பீஸ் வந்து 40 ஆச்சு. இதுக்கு என்ன ஃபுட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ மதுரன் பப் தான். அதே மாதிரி இதுக்கு வந்து டிவாமிங்கும் பண்ணியாச்சு, 2 டிவாம் பண்ணியாச்சு. பப்பி வந்து பயங்கர பிளேஃபுல்லான பப்பீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து இப்போ வந்து பப்பி நாங்கள் என்ன ரேட்டுக்கு கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, மேல் பப்பி வந்து 8000, ஃபீமேல் பப்பி வந்து 6000. உண்மைதாங்க, ஃபீமேல் பப்பி வந்து நாங்கள் 6000 தான் கொடுக்குறோம். நல்ல பிளேஃபுல்லான பப்பீஸு. இப்போ வந்து செலவங்க வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கினா ரொம்ப காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஸோ வந்து இந்த பட்ஜெட்டில் கொடுத்தா கண்டிப்பாக ஜெர்மன் ஷெப்பர்ட் நிறைய பேர் வாங்குவாங்க. உங்களுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் டெலிவரி பண்ணுறோம், நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறேன். இன்னொரு விஷயம், நான் இப்போ கூட நான் வந்து ஒரு 1 முன்னாடி ஒருத்தவங்களுக்கு பப்பி கொடுத்தேன். அப்போ வந்து அவங்களுக்கு நான் பெடிகிரி ப்ரோ மதுரன் பப் தான் அந்த ஃபீட் பண்ணியிருந்தாங்க, ஸோ அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பால் முட்டை அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அது என்ன ஆச்சுன்னா லூஸ் மோஷன் வந்து அப்புறம் பயங்கர பிரச்சனை சரியாயிடுச்சு. இருந்தாலும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு பப்பி. நான் அதான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பப்பி வாங்குறீங்கன்னா ப்ரீடர் என்ன ஃபுட், அதாவது இதுக்கு முன்னாடி தாய்கிட்ட இருக்கும்போது என்ன ஃபுட் கொடுத்துருக்காங்களோ அதே நீங்கள் கன்வியூ பண்ணுங்கள். கன்வியூ பண்ணிவிட்டு அப்புறம் மாற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. ஹோம் ஃபுட்டு கொடுத்து வளர்க்கக்கூடாதுலாம் கிடையாது. ட்ரை ஃபுட் கொடுக்கக்கூடாது மட்டும்தான் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் நீங்கள் மாற்றலாம். ஆனால் நீங்கள் உடனடியாக மாற்றுறீங்கன்னா கண்டிப்பாக பப்பிக்கு லூஸ் மோஷன் வரும். ஸோ அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க. எப்போவுமே ஏழையராக என்ன ஃபுட்டு கொடுத்துருக்காங்களோ அதே கொடுத்து வளங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.